வணக்கம் தோழி, நலமாக இருக்கீங்களா? நம்ம சேனலில் ப்ரெக்னென்சி ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் வந்து பார்த்துட்டு வரோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு, நான் வந்து எப்போவுமே கமெண்ட் செக்ஷனில் ரிப்பீட்டடாக கேட்குற கேள்விகளுக்கு வந்து ஒரு வீடியோவே வந்து கொடுத்துருவேன். அந்த வகையில் இந்த கேள்வியும் வந்து ரிப்பீட்டடாக இருந்துக்கிட்டே இருந்தது. அதாவது, நம்ம குழந்தையின்மே சிகிச்சைக்கு போகும்பொழுது, ஃபாலிகுலர் ஸ்டடியோ அல்லது ஐயுவையோ எதுக்கோ நம்ம போகும்பொழுது, நமக்கு வந்து லாஸ்ட் சைக்கிளில் வந்து ப்ரொஜெஸ்டரான் டேப்லெட் கொடுத்துட்டு அனுப்பிடுவாங்க. ஸோ சம்டைம்ஸ் வந்து ப்ரொஜெஸ்டரான் டேப்லெட் எடுக்கும்பொழுது நமக்கு வந்து பீரியட் ஆகிடும், சம்டைம்ஸ் வந்து பீரியட் ஆகாது. சரி, இந்த ப்ரொஜெஸ்டரான் டேப்லெட் எதுக்காக கொடுக்குறாங்க, எதனால் பீரியட் ஆகுது, ஏன் பீரியட் ஆக மாட்டேங்குது, இதனால் ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் ஆகுமா, இந்த டவுட்ஸுக்கான விடையெல்லாம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், பண்ணிக்கோங்க. ப்ரெக்னென்சி ரிலேட்டடாக இன்னும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். இப்போ நம்ம வீடியோ பார்த்துடலாம். ஸோ ப்ரெக்னென்சிங்கிறது சில விட்டமின்ஸும் சில ஹார்மோன்ஸும் சேர்ந்து நமக்கு வந்து நடக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். அந்த வகையில் நம்ம உடலில் வந்து ஒரு சில விட்டமின்ஸ் குறைவாக இருந்தாலோ இல்லை ஹார்மோன்ஸ் வந்து குறைவாக இருந்தாலோ தான் நமக்கு குழந்தையின்மை பிரச்சனையே வந்து ஏற்படுது. முக்கியமாக இதில் நமக்கு தேவைப்படுகிற ஹார்மோன் வந்து ஈஸ்ட்ரஜன், ப்ரொஜெஸ்டரான், இன்னும் நிறைய ஹார்மோன்ஸ் இருக்குது. அதில் முக்கியமான ஹார்மோன்ஸ் வந்து இது ரெண்டும் தான். ஈஸ்ட்ரஜன் வந்து நம்மளோட கருமுட்டையோட வளர்ச்சியை தூண்டுறதுக்கும், அதே சமயத்தில் கரு பையில் இருக்கக்கூடிய எண்டோமெட்ரியல் திக்னஸ் ஒரு பெட்டு மாதிரியான அமைப்பு இது. இதை வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணி அந்த கரு வந்து கலையாமல் பாதுகாக்கிறதுக்கும் இந்த ஈஸ்ட்ரஜன் ஹார்மோன் நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். அதே சமயத்தில் ப்ரொஜெஸ்டரான் ஹார்மோன் எதுக்காக நமக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரொஜெஸ்டரான்ங்கிறதும் ஒரு ஹார்மோன் தான். இதை வந்து நமக்கு வந்து, அதாவது ஓவுலேஷனுக்கு அப்புறம், கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இப்போ ஒருவேளை ஓவுலேஷனில் உங்களுக்கு கரு உருவாயிடுச்சு, அந்த கரு வந்து இம்ப்ளான்ட் ஆகிடுச்சு அப்படின்னும் பொழுது, இந்த ப்ரொஜெஸ்டரான் லெவல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக இம்ப்ரூவ் ஆகிட்டு நல்லா அது வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு போயிட்டே இருக்கும், அது வந்து ஸ்டாப்பே ஆகாது. ஒருவேளை ஓவுலேஷனில் உங்களுக்கு வந்து கரு உருவாகலை, இம்ப்ளான்டேஷன் நடக்கலை அப்படின்னும் பொழுது, இந்த ப்ரொஜெஸ்டரான் ஹார்மோனோட அளவு வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஆனால் ஒரு ப்ரெக்னென்ட் லேடிக்கு இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி ஆகாது. அப்போவும் ஏன் இப்போ ப்ரெக்னென்ட் ஆகலை, அப்படி இருக்கும்போது ஏன் இந்த ப்ரொஜெஸ்டரான் ஹார்மோன் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா, நமக்கு வந்து மாதவிலக்கு சுழற்சியை ரெகுலரைஸ் பண்ணுறதே இந்த ஹார்மோன் தான். அதே சமயத்தில் ஒரு கரு உருவாயிடுச்சு அப்படின்னா, அந்த கருவை வந்து ஸ்ட்ராங் ஆகிறதுக்கும் இந்த ஹார்மோன் தான் நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது. சிம்பிளாக சொல்லணும்னா, ஒருவேளை கருப்பையில் கரு இருந்ததுன்னா அதை பாதுகாக்கும், கரு இல்லை அப்படின்னா கருப்பை சுத்தம் செய்யும். அவ்வளவுதான் இந்த ப்ரொஜெஸ்டரான் ஹார்மோனோட வேலையே. அப்படி இருக்கும்பொழுது சிலருக்கு வந்து இது இயற்கையாகவே வந்து சுரக்க ஆரம்பிச்சிடும். ஆனால் வெளியிலிருந்தால் ஹார்மோனை ஸ்டிமுலேட் பண்ணி நமக்கு வந்து ஓவுலேஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னும் பொழுது, ப்ரொஜெஸ்டரான் ஹார்மோன் கண்டிப்பாக ஒரு சப்போர்ட்டுக்கு டாக்டர்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஏன்னா வெளியிலேருந்து ஹார்மோன்ஸ் கொடுத்து கருமுட்டையை வளர வச்சு ஓவுலேஷன் ஆக வச்சிருக்கிறதுனால, அந்த சமயம் உங்களுக்கு வந்து இந்த ஹார்மோன் வந்து டவுன் ஆகிறதுக்கோ இல்லை ரொம்ப ஹை ரேஞ்ச் போகிறதுக்கோ நிறைய வாய்ப்பு இருக்குது. மேக்ஸிமம் வந்து ஹை ரேஞ்ச்லாம் போகாது, எப்போவுமே வந்து டவுனாக தான் ஆயிரும். ஸோ அப்படி ஆகும்பொழுது நமக்கு பீரியட்ஸ் ஆகாமல் இர்ரெகுலர் பீரியட்ஸ் வந்து நமக்கு வந்து தொடங்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த பிரச்சனை இல்லாமல் இருக்கிறதுக்காகவும், ஒருவேளை அவங்க கொடுத்த ட்ரீட்மெண்ட்டில் கரு உண்டாயிடுச்சு அப்படின்னா, அந்த கரு கலையாமல் பாதுகாக்கிறதுக்கும் இந்த ப்ரொஜெஸ்டரான் ஹார்மோன் டேப்லெட்டை நமக்கு கொடுப்பாங்க. சில பெண்களுக்கு வந்து 10 டேப்லெட் கொடுப்பாங்க, சிலருக்கு வந்து 20 டேப்லெட் கொடுப்பாங்க. இது வந்து ஒவ்வொருத்தருடைய உடல் ஹார்மோன் சுரப்பை பொறுத்தது. சிலருக்கு வந்து 10 டேப்லெட் தான் கொடுத்துருப்பாங்க, சில சமயத்தில் பீரியடும் ஆகாது, ஆனால் ப்ரெக்னென்சி செக் பண்ணி பார்த்தா அதுவும் வந்து நெகட்டிவ்னு வரும். காரணம் என்னென்னா, உங்களுடைய ப்ரொஜெஸ்டரான் லெவல் ரொம்ப ரொம்ப லோவாக இருக்குன்னு அர்த்தம். டேப்லெட் போட்டுமே உங்களுக்கு வந்து பீரியட்ஸ் ஆகலை, ப்ரெக்னென்சியும் கன்ஃபார்ம் ஆகலை அப்படின்னா, அகெயின் டாக்டர் வந்து மறுபடியும் உங்களுக்கு ப்ரொஜெஸ்டரான் டேப்லெட் தான் எழுதி கொடுப்பாங்களே தவிர, கரு கலைக்கிறதுக்கான மாத்திரையை எழுதி கொடுக்க மாட்டாங்க. இந்த ப்ரொஜெஸ்டரான் மாத்திரையை நீங்கள் எடுத்துக்கிறதுனால, அது வெஜினல் வழியாக எடுத்துக்கிட்டாலும் சரி இல்லை ஓரலாக எடுத்துக்கிட்டாலும் சரி, எந்த வகையிலுமே உங்கள் கருவை வந்து இது கலைக்காது, ஆப்போசிட்டாக வந்து அந்த கருவை வந்து பாதுகாப்பாக வளர வைக்கும். ஒருவேளை கரு இல்லை அப்படின்னா மட்டும் உங்களுக்கு வந்து பீரியட்ஸை ரெகுலரைஸ் பண்ணி அது வந்து பீரியட்ஸாக நமக்கு வெளியே வர வச்சிடும். ஸோ ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்த கேள்வி இதுதான், எனக்கு வந்து 10 டேப்லெட் கொடுத்துருந்தாங்க, நான் சாப்பிட்டுட்டேன், ஆனால் எனக்கு பீரியட்ஸ் ஆகலை, ஒருவேளை நான் ப்ரெக்னெண்ட்டாக இருப்பேனா அப்படின்னு சொல்லிட்டு. ப்ரொஜெஸ்டரான் டேப்லெட் எடுக்கும் பொழுது நமக்கு வந்து ப்ரொஜெஸ்டரான் ஹார்மோன் நம்ம உடலில் அதிகரிக்குது இல்லையா. ஸோ நமக்கு ப்ரெக்னென்சிக்கு உண்டான அனைத்து சிம்டம்ஸும் வந்து இந்த ப்ரொஜெஸ்டரான் டேப்லெட் சாப்பிட்ற பெண்ணுக்கு வந்து இருக்கும். அதனால் நம்ம என்ன நினைப்போம், ப்ரெக்னெண்ட்டாக தான் இருக்கும் அப்படின்னு நினைப்போம். சில சமயத்தில் எல்லா மாதமும் நமக்கு இப்படி தான் இருக்குது, ஆனால் செக் பண்ணி பார்த்தா நெகட்டிவ்னு வந்துடுதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே கேர்லெஸ்ஸாக இருந்துடும். இந்த இரண்டாவது வகை பெண்கள் வந்து கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. ஏன்னா எப்போவுமே வந்து நீங்கள் கவனமோடு இருக்கிறது தான் நல்லது. இந்த மாதம் இருக்காது, நம்ம செக் பண்ண வேண்டாம் இப்படிலாம் யோசிக்காதீங்க. உங்களுக்கு நாள் தள்ளி போகுது அப்படின்னா, ஒரு 45 நாள் கிட்ட உங்களுக்கு தள்ளி போயிடுச்சு அப்படின்னா உடனே செக் பண்ணி பாருங்கள். ரெகுலர் சைக்கிளாக இருந்ததுன்னா 35 நாட்கள்
இருக்குள்ளே செக் பண்ணி பார்த்துருங்க. இல்லை நீங்கள் வந்து ஸ்டிமுலேட் பண்ணியிருக்கீங்க, ஓவுலேஷன் வந்து ஹாஸ்பிட்டல் போய் உங்களுக்கு ஓவுலேஷன் ஆகி இன்டர்கோர்ஸ் இருந்து அதுக்கப்புறம் ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா, என்றைக்கு உங்களுக்கு எச்சிஜி ஹார்மோன் கொடுத்து உங்களுக்கு வந்து ஓவுலேஷன் ஆக வச்சாங்களோ அன்றிலிருந்து 13வது நாளிலிருந்து 15வது நாளில் நீங்கள் செக் பண்ணிங்க அப்படின்னாலே மேக்ஸிமம் அக்யூரேட்டான ரிசல்ட்ஸ் வந்து தெரிஞ்சிடும். ஏன்னா ஓவுலேஷன் டேட் கரெக்டாக தெரியும்போது இம்ப்ளான்டேஷன் வந்து ப்ராப்பராக வந்து ஒரு 7 to 8 days வந்து நமக்கு இம்ப்ளான்டேஷன் ஆகிடும். இம்ப்ளான்டேஷன் முடிஞ்சு ஒரு 2 to 3 days வந்து எச்சிஜி ஹார்மோன் சுரக்க ஆரம்பிச்சிடும். ஸோ மைல்டு லைனாச்சும் தெரிய ஆரம்பிக்கும். ஏன்னா ரொம்ப எக்ஸைட்மெண்ட் தாங்க முடியல அப்படின்னா கூடியவங்க எச்சிஜி ஹார்மோன் எடுத்து ஒரு 15வது நாள் போல் நீங்கள் செக் பண்ணிங்க அப்படின்னாலே தெரியும். அதுலேயும் உங்களுக்கு வந்து நெகட்டிவ்னு காட்டுது, ஆனால் பீரியட்ஸும் ஆகலைன்னா தாராளமாக வெயிட் பண்ணுங்கள். அவசரப்பட்டு எதுவும் நீங்கள் பண்ண வேண்டாம். நீங்கள் வந்து மறுபடியும் போய் டாக்டரை போய்ட்டு பார்க்க வேண்டாம். ஒரு 5 days 6 days வந்து வெயிட் பண்ணி திருப்பி நீங்கள் செக் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பாசிட்டிவ் தான் காட்டும். நெக்ஸ்ட்டு வந்து டேப்லெட் வந்து 10 tablets முடிஞ்சிருச்சு, திருப்பி போனாலும் டாக்டர் இதே தானே எழுத போகிறாங்க, அதில் நம்மளே சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களாகவே மருந்துகளை வந்து நீங்கள் வந்து கடையில் வாங்கி நீங்கள் வந்து எடுத்துக்காதீங்க தயவு செஞ்சு. அது ரொம்ப நமக்கு சைட் எஃபெக்ட்ஸை வந்து ஏற்படுத்தும். ஏற்கனவே வந்து நம்ம மருந்து மாத்திரைகள் கொடுத்து ஸ்டிமுலேட் பண்ணுறதுனால ஆல்ரெடி யூட்ரஸ் வந்து ரொம்ப டயர்டாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் நீங்களாகவே ஏதாச்சும் மருந்துகள் எடுக்கும்பொழுது அது இன்னும் கொஞ்சம் நமக்கு பிரச்சனையை இம்ப்ரூவ் பண்ணுமே தவிர குறைக்காது. அதனால் உங்களுக்கு வந்து பீரியட்ஸ் ஆகலை, ப்ரொஜெஸ்ட்ரான் டேப்லெட் எடுத்தும் உங்களுக்கு பீரியட்ஸ் ஆகலை அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்த டாக்டரே போய்ட்டு பார்த்து கேளுங்க. அவங்க திருப்பி மாத்திரை கொடுத்தாங்கன்னா மட்டும் நீங்கள் அந்த மாத்திரையை வந்து கண்டினியூ பண்ணுங்கள். இல்லைம்மா ப்ரொஜெஸ்ட்ரான் போதும், நீங்கள் வந்து வெயிட் பண்ணி பாருங்கள், 5 to 6 days வெயிட் பண்ணிவிட்டு செக் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்கன்னா நீங்கள் வந்து வெயிட் பண்ணுங்கள், நீங்கள் வந்து அவசரப்பட வேண்டாம். 2வது முறை இந்த ப்ரொஜெஸ்ட்ரான் டேப்லெட் போடுறதுனால நமக்கு வந்து கரு தங்காமல் போயிருதோ அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா இன்னொரு தொழில் வந்து கேட்டிருந்தாங்க எனக்கு பயந்துக்கிட்டு நான் போடாமல் விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஓவுலேஷன் ஆகும்பொழுது எச்சிஜி இன்ஜெக்ஷன் போடும்பொழுது நமக்கு இம்ப்ளான்டேஷன் நல்லா ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ப்ரொஜெஸ்ட்ரான் டேப்லெட் எடுத்தே ஆகணும். இன்னும் சொல்லப்போனால் நேச்சுரலாக கன்சீவ் ஆனவங்க கூட அந்த கரு வந்து ஒரு ப்ளீடிங் ஆகுது, ஸ்பாட்டிங் இருக்குது அப்படின்னு டாக்டர்கிட்ட போகிறாங்க அப்படின்னும் பொழுது நேச்சுரலாக கன்சீவ் ஆனவங்களுக்கு கூட இந்த ப்ரொஜெஸ்ட்ரான் டேப்லெட்டை சஜஸ்ட் பண்ணுவாங்க. அதில் ரொம்ப இயர்லியாக வந்து ப்ரெக்னென்சி வந்து கன்ஃபார்ம் ஆகிடுச்சு அப்படின்னாலும் இந்த ப்ரொஜெஸ்ட்ரான் டேப்லெட் வந்து கொடுப்பாங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய கருவை பாதுகாக்கக்கூடியது இந்த ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன் தான். நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய சந்தேகம் என்னென்னா, ஒரே மாத்திரையில் எப்படி பீரியட்ஸும் ஆகும் கருவையும் பாதுகாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி புரிய வச்சுருக்கேன். புரியலன்னா திருப்பி கேளுங்க, நான் உங்களுக்கு வந்து கமெண்ட்டில் வந்து ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்துட்ருக்க தொழில்கள் எல்லாருக்குமே சீக்கிரமே ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் ஆகணும்னு சொல்லிட்டு நானும் மனதார வாழ்த்துறேன். அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கலாம் தோழி. நன்றி.